தொடர்ந்து நான் சொல்லிட்டு வர்றது வந்து சில பொய்யான பிரச்சாரங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக பரவிட்டு வருது. இது வந்து உண்மை செய்தி கிடையாது. நமக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எல்லாமே நமக்கு தேவைப்படுகிறார்கள். அது இங்கே இவங்க தான் இருக்கணும், அவங்க வரக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. முன்னுரிமை வழங்க வேண்டும். இப்போ நாங்கள் கேட்குறதெல்லாம் என்னென்னா, தொழிற்சாலைகளில் உள்ள வேலைவாய்ப்பில் 80% தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு கொண்டு வாருங்க, சட்டம் வேணும்னு நாங்கள் சொல்லிட்டு வரோம். இது திமுகவுடைய வாக்குறுதியும் கூட. இது மற்ற மாநிலங்களில் இருக்குது, ஆந்திராவில் பார்த்திங்கன்னா இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் எழுதி வைக்கப்படாத ஒரு சட்டமாக இருக்காது. இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. வேலைவாய்ப்பு தேவைப்படுது. இப்போ கிட்டத்தட்ட 130,000 பேர் படித்த பட்டதாரிகள் வேலை இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. வேலைகள் வேண்டும் ஒரு பக்கம். அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் பீகாரோ, சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேசிலேருந்து இங்கே வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்தணும். இது போன்ற வதந்திகளை நம்பாதீங்க. அப்படி எதுவும் நடக்கலை. நானும் விசாரித்து பார்த்துட்டேன். இவங்க அவங்கள தாக்குறது, இவங்க அவங்க தாக்குறது நடக்கலை. அப்படி சம்பவம் நடக்கலை. அது வதந்திகள் தான். அதை நம்பாமல் நம்பக்கூடாது. அதனால் அதே நேரத்தில் முதலமைச்சர்கள் யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்களோ, எப்படி எந்த வேலைக்கு வந்தாலும் சரி, அவங்களுக்கு பாதுகாப்பு முதலமைச்சர் நிச்சயமாக கொடுக்கணும். சரி, திருப்பூரில் வந்து தனிப்பிரிவு வந்து அவங்களோட அச்சத்தை வந்து போக்கும் வகையில் தனிப்பிரிவு வந்து கட்டுப்பாட்டை வந்து துவங்கியிருக்கு. இப்போ தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் வட மாநில தொழிலாளர் வந்து குறிப்பாக வந்து சென்னையில் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காவல்துறை தரப்பில் என்ன பாதுகாப்பான ஏற்பாடுகள் வந்து பண்ணணும்னு? முதல்ல வந்து அவங்கள பற்றி விவரம் வந்து காவல்துறைக்கு அவங்க கொடுக்கணும். எங்கேருந்து வந்திருக்காங்க, எவ்வளோ நாள் இருக்கிறாங்க, அதை பற்றிலாம் கொடுத்துடணும். ஏன்னா சிலது வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த ரோஹிங்காஸ் பர்மாவிலேருந்து அந்த ரோஹிங்காஸ் வந்து பங்களாதேஷ் மூலமாக இருக்காங்க. சில பங்களாதேஷ் மூலமாக இல்லீகலாக வந்திருக்கிறாங்க. இப்படி அதாவது சட்டத்துக்கு எதிராக இங்கே வந்து இங்கே தங்கி அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அதனால் அவங்களுடைய விவரங்கள் வந்து முதல்ல பக்கத்தில் இருக்கிற காவல்துறை கொடுத்தா தான் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கும். நிச்சயமாக காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறை மட்டும் இல்லை, அது தமிழர்களாக நாமும் அவங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணும். அதனால் அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வரவங்க எல்லாமே பாவப்பட்ட மக்கள். அங்கே எந்த வாய்ப்பும் கிடையாது, எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது, வாழ்வாதாரம் இல்லாதனால இங்கே வர வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, முன்னுரிமை வழங்க. ஏன்னா இந்த போன்ற பிரச்சனைகள் இன்னும் போகப்போ இன்னும் அதிகமாக தான் வரப்போகுது. தமிழக அரசு இன்றைக்கி சட்டம் கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில், தனியார் தொழிற்சாலைகளில் 80% வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டால் இந்த பிரச்சனை வராது.